அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் வந்து ஒருத்தருக்கு வந்து பொருளாதாரம், வாழ்க்கை, ஃப்யூச்சர், நம்முடைய தொழில் முக்கியமா, இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறது முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நினைவுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவங்க நினைவு ஃபுல்லாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஃபுல்லாகவே அப்படி தான் நினைக்கிறாங்க நிறைய பேர். அதாவது நம்ம வீட்டை விட்டு வேலைக்கு போகும்போது மட்டும்தான், வீட்டை வந்து இந்த கம்ஃபர்டபுள் ஜோன் சொல்லுவாங்க, இந்த கம்ஃபர்டபுள்லேருந்து வெளியில் போகும்போது மட்டும்தான், அந்த சுகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து வெளியில் போகும்போது மட்டும்தான் அவங்க வேலைக்கு போயிட்டு இல்லை தொழில் செய்து சாதிக்க முடியும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகம் வந்து அவனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லலாம். அந்தந்த வயதிற்கு ஏற்றவாறு அவனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது தான் அக்ஷய லக்ன பத்தி. அப்போது இந்த வயதில் இதனுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய இந்த ஜாதகத்தில் வந்து இவனுடைய எண்ணங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இவங்க வெளியே போகலாமா அப்படின்னு, வெளியே போய் ஒர்க், இந்த ஜாதகர் வந்து வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தோடு தான் ஜாதகர் வந்தார். ஆனால் அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்து அவருக்கு சொன்ன விஷயங்களை தான் உங்கள் கூட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றது ஆசைப்பட்டேன் நான். ஒரு சுகத்தை விடும்போது மட்டும்தான் வந்து நம்ம வந்து சாதிக்க முடியும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இப்போடைய ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பலக்னம். இவனுடைய ஏஎல்பி லக்னம் வந்து இப்போ போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் போயிட்டுருக்கு. அதாவது கடக லக்னத்தில் ஏல்பி லக்னம் போயிட்டுருக்கு. இவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே வந்து லக்னாதிபதி யார்? சந்திரன். சந்திரன் வந்து எங்கே உட்காந்துருக்காரு? நாலாம் இடத்துல உட்காந்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் வீட்டை விட்டு வெளியவே போக முடியல. இதே இடத்துல தான் சுக்கிரனும் உட்காந்து ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் இடத்து அதிபதி எங்கே இருக்கார்? நான்காம் இடத்துலயே இருக்கார். சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் கம்ஃபர்டபுளாக உட்காண்டிருக்கார். அவர் வந்து நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணதுக்கு ரீசன் வந்து நான் வந்து வெளியில் போகணும், அதாவது வேலை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஆனால் அவருடைய வீடு வந்து அவரை வந்து வெளியே போகிறதுக்கு அனுமதிக்கலை அப்படின்றது முக்கியமான விஷயம். அதுக்குண்டான விஷயங்கள் இதிலேயே இருக்குது. இந்த சந்திரன் சுக்கிரன் ஒன்றாக இணைவது, அதே மாதிரி இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துக்குரியவன் யார்? செவ்வாய். செவ்வாய் வந்து இங்கே இணைவது அப்படின்றது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர் வந்து கம்ஃபர்டபுளாக வீட்டில் உட்காண்டிருப்பார் அப்படின்ற விஷயத்த காமிக்குது. அப்போ பத்தாம் படம் வந்து காலியாக இருக்குது. ஓகேங்களா? பத்தாம் இடத்துக்குரியவன் யார்? செவ்வாய். செவ்வாய் வந்து எங்கே உட்காண்டிருக்காரு? இங்கே உட்காண்டிருக்காரு, நாலாம் இடத்துல உட்காண்டிருக்காரு. இப்போது இவருக்கு என்ன சொன்னோம், இந்த ஏஎல்பி லக்னத்துலேயே வந்து குரு இருக்கார். இவருடைய சிந்தனை யார்? இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு இந்த குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறாம் இடத்துக்குரியவர் அப்படின்னு சொல்லும்போது, இந்த குரு வந்து ஆறாம் இடத்துக்குரியவன் லக்னத்தில் உட்காண்டிருக்கும்போது குரு வந்து இங்கே உச்சம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த உச்சம்னு சொல்லும்போது அவர் வந்து அப்பா இல்லாமல் வாடுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும். அப்பா அவங்க அப்பா வந்து ரீசண்டாக இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்தை வந்து இது காமிக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய எண்ணங்களே அவருக்கு எதிரின்னு சொல்லலாம், அவருடைய சிந்தனைகள் அவருக்கு எதிரின்னு சொல்லலாம். நல்ல மனோபாவம் இருக்குது, நல்ல சிந்தனைகள் இருக்குது. ஆனால் அந்த சிந்தனைகள் மூலமாக எதை பெறுகிறார் அப்படின்னா, அவருக்கு எதிரான வினைகளை அந்த குரு வந்து அங்கே உட்காந்து செஞ்சிட்ருக்காருன்னு அர்த்தம். ஆறாம் இடத்துக்குரிய வேலையை ஏஎல்பி லக்னத்திலிருந்தே வந்து குரு வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அர்த்தம். இதுதான் அவருடைய பாக்கியம், இதுதான் அவருடைய கொடுப்பனைன்னு சொல்லலாம். நல்ல மனோபாவம், நல்ல சிந்தனை இருக்குது, நல்ல எண்ணங்கள் இருக்குது. ஆனால் நான் வந்து அம்மாவை விட்டு எப்படி போகிறது? அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சுக்கிரன் இங்கே இருக்கார், சந்திரன் இங்கே இருக்கார், இங்கே பார்த்தாவே தெரியும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மாவை வந்து விட்டு எப்படி போகிறது? அப்போது அம்மா, நீங்கள் வந்து
நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஏன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல கேத்து இருக்கிற அமைப்பு வந்து இவருடைய வெளி ஊருக்கு போய் தான் சம்பாதிக்கணும், வெளி நாட்டுக்கு போய் தான் சம்பாதிக்கணும். இது யார் அக்ஷய லக்ன படித்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். இப்போ ஏஎல்பி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேத்து வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியூருக்கு சென்று தான் படிக்க வேண்டும், ஓகேங்களா, வெளியே ட்ராவல் பண்ணணும் இவங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெள்ள தெளிவாக காமிக்கும். இப்போ ஏஎல்பி லக்னத்துக்கு மூணாம் இடத்துல இந்த புதன் இருக்காங்க, ஓகேங்களா. இங்கே ராகு வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பட் ராகு இருக்கார், ஓகேங்களா. இந்த விஷயங்கள் எல்லாம் எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியூருக்கு சென்று இவர் வந்து பிழைப்பை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அது சொல்லுது. ஆனால் இந்த ஜாதகர் வந்து என்ன எப்படி இருக்காரு, நான் வந்து கம்ஃபர்டபுள், ஏன்னா பத்தாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கும்போது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அதுவும் இங்கே தெரியும். செவ்வாய் வந்து ஏல்பி லக்னத்துக்கு நாலாம் இடத்துல, சுக்கரன் வந்து செவ்வாய் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, நாலாம் இடத்துல வலுவாக இருக்குது. அது வந்து அவங்க குடும்பத்திற்கு பத்தாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வெளியில் போயிட்டு தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மனோபாவம் இருக்குது. இதுக்கு சார், இதுக்கு உங்கள் கிளையண்ட்டை சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு சொன்னால், ஆமாம் சார், ஆமாம் சார், எங்கள் கிளையண்ட் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. யார் செட் ஆஃப் கிளையண்ட் இருக்காங்களோ, கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ, அவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது எல்லாமே தெள்ள தெளிவாக வந்து ஜாதகத்தில் வருது. அப்போது இந்த மாதிரி வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துக்குரியவன் நாலாம் இடத்துல இருக்கும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவாருன்றது ஒரு விஷயம் இருந்தால் கூட, இந்த சுகஸ்தானத்தில் வந்து இந்த செவ்வாய் சுக்கரன் இந்த சந்திரன் இணைவு, சுக்கரன் சந்திரன் இணைவு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து தெள்ள தெளிவாக எடுத்து காமிக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இதை வந்து ஜென்ம லக்னத்திலிருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா. இப்போது சனி தசை சுக்ரபுக்தி போயிட்டுருக்கு. சனி தசை சுக்ரபுக்தி எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்பதாம் இடத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். ஏஎல்பி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்காரு, ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர, இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர் வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிற அமைப்பு அந்தளவுக்கு சாதகமாக இல்லை, வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்தளவுக்கு சாதகமாக இல்லை, கஸ்டமர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்தளவுக்கு சாதகமாக இல்லை. இன்னும் ஏஎல்பி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குரிய ஒரு கஸ்டமர், அந்த விஷயங்கள் இவருக்கு சாதகமாக இல்லை, ஓகேங்களா. ப்ளஸ் இந்த இணைவு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பக்குவமாக எடுத்து சொன்னோம் அவருக்கு. அப்போ தான் புரிந்தது அவர் எங்கே நின்றுட்டுருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்ம புரிய வச்சோம். அப்போது நீங்கள் வந்து ஒன்று வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு ஏர்ன் பண்ணணும், வீட்டை விட்டு வெளியே ஏர்ன் பண்ணால் தான் வந்து நாளைக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வருவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணணும். அவருடைய எண்ணங்கள் ஃபுல்லாக வந்து வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தெள்ள தெளிவாக இருக்குது அப்படின்னு அதை நம்ம சொல்லலாம். பண்ணணும், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏர்ன் பண்ணணும், ஆனால் கிளைண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிளைண்ட் சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிக்குது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கார், இவருடைய அம்மாவை வந்து நினச்சி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கார். பத்தாம் இடத்துக்குரியவன் நாலாம் இடத்துல உட்காந்து வீட்டில் இருந்தே ஏதாவது தொழில் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, இவர் வந்து வெளியூருக்கு போய் வேலை செய்தால்தான் நான் வந்து ஓரளவுக்காவது இவர் ஏர்ன் பண்ண முடியுன்றது இந்த ஏஎல்பி லக்னம் வந்து படித்தவங்க. புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம், அதே மாதிரி பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று இந்த லக்ன புள்ளியில் போகும்போதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியூருக்கு சென்று படிக்க வேண்டும், இந்த ஜாதகருக்கு வந்து வெளியூருக்கு சென்று வேலை செய்ய வேண்டும் அப்படின்றது விதிக்கப்பட்ட விஷயம். அதுக்கப்புறம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான்கு வருடங்கள் நல்லா இருக்கான்னா அதுக்கப்புறம் நாலு வருஷம் நல்லா இருக்கு. இந்த ஃபஸ்ட்டு நாலு வருஷங்கள் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்ற விஷயத்தான் வருது. இதை வந்து புரிய வச்சோம் நம்ம ஜாதகருக்கு. இப்போது இது நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பை வந்து படிங்க, அப்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்றது. ஏன்னா ஜாதகர் வந்து இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்கார், ஓகேங்களா. இங்கேருந்து இங்கே ட்ராவல், 44 வயசாகுது, இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. அவர் எங்கே நின்றுட்டுருக்காரு, எதை மாற்றிக்கணும், எந்த சிந்தனையை மாற்ற வேண்டும். ஏன்னா சிந்தனை மாற்றாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆறாம் இடத்துக்குரியவன் லக்னத்தில் உட்காந்ததுன்னா அவரே அவருக்கு எதிரின்னு அர்த்தம்,
அப்போது அவருடைய சிந்தனைகளே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எதிரியான நல்லவர். ஏன்னா குரு வந்து லக்னத்தில் உட்காந்துருக்காரு, காரகத்துவ ரீதியாக நல்லவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆதிபத்தியம் பார்த்திங்கன்னா ஆறாமிடத்துக்குரியவர், அப்போ அவருக்கே ஒரு எதிரி அப்படின்னு சொல்லலாம். அந்த எதிரான தன்மையை வந்து பார்த்திங்கன்னா மாற்ற வேண்டும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். நம்ம ஒரு அஸ்ட்ராலஜி நம்ம கற்றுக்குறோம், நம்ம கைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அந்த உணர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜாதகருக்கு புரிந்தால்தான் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து கைட் பண்ண முடியும். அப்போ எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, எந்த இடத்துல வந்து நீங்கள் மாறணும், எந்த இடத்துல வந்து இந்த கிரகங்கள் வந்து நம்மளை வந்து வழி நடத்துது அப்படின்ற விஷயத்த நம்ம இவருக்கு சொன்னோம் அப்படின்னா, அந்த புரிதலோடு வந்தாங்க அப்படின்னா அந்த புரிதல் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். இந்த புரிதலை வந்து தான் புரிய வச்சு அமைச்சிருக்கோம் நம்ம. அப்போ வெளியூரில் போய் வேலை பண்ணணுமா சார் அப்படின்னா, ஆமாம் சார், வெளியூரில் போய் வேலை பண்ணாதான். ஆனாலும் இந்த கிரகங்கள் வந்து விடாது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம், விடாது. ஆனால் இவர் கண்டிப்பாக 2 வருஷம் கழித்து வெளியே போய் தான் ஆகணும். ஆனால் இப்போவே அவர் போனார் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இதை சொல்லியிருக்கோம் நம்ம. இப்போ வெளியூருக்கு சென்று வேலை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவர்கிட்ட பதிவு பண்ணியிருக்கோம். அப்போ வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் சார்னு சொல்லியிருக்காரு. இந்த வழி நடத்துதல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குருவாக இருப்பவர் தான் பண்ண முடியும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம எங்கே போகிறோம்னு தெரியாது, எந்த டைரெக்ஷனில் இருக்கோம், எந்த ரோட்டில் இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்துல ஒரு திசை காட்டும் கருவி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த திசை காட்டும் கருவி தான் இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி. இந்த வயசில், 44 வயசில் நம்ம எங்கே இருக்கோம், எந்த டைரக்ஷனை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா இவருடைய வாழ்க்கை வந்து சிறக்கும் அப்படின்றது முக்கியம். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் சந்திரனும் இணைவு வந்து அந்தளவுக்கு சாதகமான பலனை கொடுக்காது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த இணைவு இங்கே இருக்குது, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்தளவுக்கு சாதகமான பலனை கொடுக்கல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அப்போ இதை வந்து இவர் ஜாதகர் மாற்றிக்கொண்டால் தவிர இது வந்து மாறாது அப்படின்றது முக்கியமான விஷயம். அப்போ ஜாதகர் எண்ணத்தை மாற்றிக்கொண்டால், ஏன்னா புனர்பூச நட்சத்திரம்னு வந்தாவே இவர் வெளியூர் போகணும் அப்படின்ற ஒரு விதி வந்து இந்த நட்சத்திர சூட்சமங்களில் இருக்குது அப்படின்றது முக்கியமான விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னாவே வாழ்க்கை மாறும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். இந்த தசாபுக்தி சொல்கிற விஷயமும் அதுதான், ஓகேங்களா. இதை வந்து வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய நல்ல விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். அவர் வந்து அதை கேட்டு மாறினார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வந்து சிறக்கும் அப்படின்றது முக்கியமான ஒரு நல்ல பதிவாக சொல்லியிருக்கோம். மாறுவாருன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.